செஸ் கேம் எப்போதுமே வந்து ஒரு வார் ஃபீலோட கம்பேர் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கணும் நீங்கள் செஸ் கேம் விளையாடும்போது. ஸோ செஸ்ஸில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கா எதுன்னு பார்த்தீங்கன்னா அது குயின், ரூக், பிஷாப் அண்ட் நைட். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் உள்ள பர்சன் வந்து எப்போதுமே இதில் ஏதாச்சும் ஒரு காயை மிஸ் பண்ணிட்டால் அவங்க டவுன் ஆகவே மாட்டாங்க. தே ஸ்டில் கேன் ப்ளே மோர் வெல். இது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்டில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் எந்த காய் லோஸ் பண்ணாலும் சரி ஸ்டில் அவங்களால வின் பண்ண முடியும். செஸ் விளையாடும் போது உங்களுக்குள்ளே சில குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது என்னன்னாக்கா நிதானம், குட் ப்ரொடிக்ஷன், கான்சன்ட்ரேஷன், காம்னஸ் அண்ட் அட்வான்ஸ் திங்கிங் மைண்ட். இதில் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு குட் பிளேயர் கேட்டகரியில் வந்து வருவீங்க. ஏன் செஸ் விளையாடுறவங்க ஜீனியஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன இந்த 5 கேரக்டர் ஒரு ஜீனியஸ் கிட்டே இருக்கிற ஒரு குவாலிட்டி. இதை தாண்டி ஃப்ரீக்குவென்ட் ப்ராப்ளம் சால்விங்னால நம்ம நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன்னால. இதனால தான் ஜீனியஸ் கேட்டகரியில் ஒரு செஸ் பிளேயர் இருப்பாங்க. நம்ம திங்க் பண்ணுறதையும் நம்ம ஒப்போனன்ட் திங்க் பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ஷனோட நீங்கள் சமாளித்து இந்த கேமை வின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு குட் செஸ் பிளேயர். சமாளிக்கவே முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணாமல் இந்த செஸ் கேமில் நீங்கள் சமாளித்து காமிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் லைஃப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் கேம், நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வச்சு அதை டேக்கிள் பண்ணலாம். உங்கள் ஓப்பனனோட மைண்ட் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக விளையாடும் போது உங்கள் கிட்டே இருக்கிற அந்த 5 ஸ்கீலை வச்சு நீங்களும் ஒரு கிராண்ட் மாஸ்டராக ஆக முடியும். நான் சொன்ன அந்த 5 கேரக்டரை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த செஸ் கேமை இன்ட்ரெஸ்டோடு விளையாடுங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.